மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னச்சந்திர ஷெகரேந்திர பிரச்சோதியாத்தே எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரீவா மகிமை அனுபவத்தில் பரணிதரன் சாரை பற்றி நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு அனுபவம் அவரை பற்றி பரணிதரன் சாரோட உறவுக்கார சொந்தக்கார அவத்தில் ஒரு பையன் அது மூத்த பையன் தலைச்சனை சொல்லுவாள் ஒரு குடும்பத்தில் தலச்சன் குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு செல்லம் அதிகம் பொறுப்பு அதிகம் எல்லாமே அதிகம் அந்த குழந்தைக்கு ஒரு தலச்சம் உழந்தேன்னா ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு தான் அது ஏன் தலச்சம் குழந்தை அவன் தான் எல்லாம் எனக்கு அப்படின்பா பரணிதனோட சொந்தக்கார குடும்பத்தில் தலச்சன் பெரிய பையன் அவன் இந்த பையன் நல்லா படித்து ஐஏஎஸ்லாம் பாஸ் பண்ணி ஒரு நல்ல உத்தியோகத்தில் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பு பெரிய பொறுப்பு ஆனால் பாருங்கள் சோகம் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்து போயிட்டான் நம்ம சொல்கிறோம் ஒரு விபத்து வியாதி இதெல்லாமே நமக்கு கர்மா கொடுக்கறது ஒரு விபத்து ஆக்சிடென்ட் ஆகிறது ஒரு டிசீஸ் நமக்கு வருதுன்னா கர்மா கொடுக்கறது அது ஏதோ நமக்கு பொசுக்குன்னு உள்ளே நுழைஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது இன்றைக்கி பாருங்க எந்த விதமான கெட்ட பழக்கமும் இருக்காது சிகரெட் பிடிக்க மாட்டா தண்ணி அடிக்க மாட்டா ஆனால் அவ ஒரு நாற்பது நாற்பத்தி வயசில் ஒரு ஹார்ட் அட்டாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இறந்து போயிடுவேன் அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தர் திடீர்னு இறந்து போகிறார் அப்படின்னா பூர்வஜென்ம வினை இந்த கர்மா தான் காரணம் இந்த கர்மா தான் அவருடைய விதியை தீர்மானித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருது அப்படின்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கெட்ட பழக்கங்களாக இருந்துட்டு நல்லபடியாக வாழலாம் எனக்கு விதி நன்னாயிருந்தார் அப்படிலாம் நினைக்கக்கூடாது என்னாச்சு இவருக்கு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா சின்ன வயசு இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் சோகம் இல்லை இழப்புன்னா இழப்பு தான் அது ஆயிரம் சமாதானம் எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு உயிர் நம்ம கூட இருந்த ஒரு உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுத்து அப்படின்னா அந்த சோகத்தை எப்படி தாங்க முடியும் படுக்க முடியுமா சாப்பிட முடியுமா நடக்க முடியுமா உட்கார முடியுமா எப்போ பார்த்தாலும் அந்த முகம் நம்ம நினைவுக்கு முன்னால் வந்து நிற்கும் இந்த முகமே வந்து நிற்கும் எவ்வளோ குடும்பத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நம்மள பலரும் இதை நம்ம அனுபவிச்சிருப்போம் அதுபோல் அந்த குடும்பத்தில் ஒன்றுமே பண்ண முடியல அந்த அம்மா அந்த பையனோட அம்மா தாங்க முடியல சோகம் யார் என்ன ஆறுதல் சொல்லியும் அவள் வெளியில் வரல மீண்டு வரலை பரணிதரன் அவர் சொந்தக்காரா எல்லாமே ஆறுதல் படுத்துகிறார் பிராராப்த கர்மான்னு ஒன்று இருக்குது அது தன்னோட வேலையை செய்யும் நம்ம என்னத்தான் நல்லவாளா இந்த பிறவியில் இருந்தாலுமே அந்த பிராராப்த கர்மா தன்னோட வேலையை செஞ்சிடும் அதில் தான் பேருக்கு கவலைப்பட வேண்டாம் எவ்வளவோ சொல்லி பார்க்குற ஆனால் அந்த அம்மா ரெக்கவர் ஆகலை அப்போ தான் யோசிக்கிற எல்லா தெய்வத்திட்டையும் பிரார்த்தனை பண்ணியாச்சு எல்லாமும் பண்ணியாச்சு இன்னும் இவளால் மீண்டு வர முடியலையேன்னு என்ன பண்ணுறா மகாபிரிவட்டை கூட்டிகிட்டு போகலாம் ஒரு மகா ஒரு மகானுடைய தரிசனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கலாம் மகானுடைய தரிசனம் மகான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆறுதல் கொடுக்கலான்னு என்ன பண்ணுறாராம் பரணிதரன் இந்த குடும்பத்தை கூட்டிட்டு போகிறார் இப்போ தெரியவ எங்கே இருக்காருன்னா தேனம்பாக்கத்தில் இருக்க தேனம்பாக்கத்தில் இருக்கேன் தேனம்பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் இந்த எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கா மகாபிரிவா ஒரு இடத்துல உட்காந்துருக்க இந்த பையனோட அம்மா அழ ஆரம்பிக்கிற பிரிவளை பார்த்தோன்னா அந்த சோகம் இல்லையா அழ ஆரம்பிக்கிற பெரியவா உங்களையே நினச்சின்னு இருப்பான் உங்கள் தரிசனம்னா அப்படி வருவான் காமாட்சி கோவில்னா அப்படி போவான் பக்தி பக்தின்னு அந்த அளவுக்கு உருகி வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் அவனை நான் இப்போ இழந்து தவிக்கிறேனே என்னோடய தலைச்சன் பிள்ளையை நான் இழந்து தவிக்கிறேன்னு பிரியவா எனக்கு என்ன ஆறுதல் யார் சொன்னாலும் என்னால் என் மனசை என்னால் சரிப்படுத்த முடியல இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தெய்வம் என்ன சாமி அப்படின்னு மனசில் தோன்றுறது பிரியவா அப்படின்னு இந்த பெண்மணி அழுகிற போது மகாபீவா சத்தம் படம் அமைதியாக மௌனமாக இருந்தாலும் எதுவும் பேசலையும் பரணிதரன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அந்த அம்மா அழுது முடித்த பிறகு பரணிதரனை பார்த்து மகா பிரியவை கேட்குறாளாம் என்னோடய புள்ள இறந்து போயிட்டான் தெரியுமா என்னோட புள்ள இறந்து போயிட்டான் தெரியுமா அப்படிங்கிறாராம் பரணிதனுக்கு தூக்கி மாதிரி போடுறது மகா புள்ளன்னா நம்ம அத்தனை பேரும் பெரியவ புள்ள அவர் அப்படி நினைக்கிறார் இல்லையா ஒரு வயசான வரணா என்ன சொல்லுவோம் தாத்தாம்போம் ஒரு ரொம்ப தாத்தாவை நம்ம அப்பாவோட அப்பாவை இல்லை நம்ம அம்மாவோட அப்பாவா இல்லை சும்மா தாத்தா அப்படிம்போம் அதுபோல் மகா இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஸ்தானம் அப்படி நினச்சிட்டு இருக்கார் பரணிதரன் இந்த லோகத்தில் பெரியவா புத்திரன்னா நிறைய பேர் இருக்கல யாரை சொல்கிறா பெரியவா அப்படின்னு யோசிக்கிற போது பெரியவா சொல்கிறானா என்னோடய பூர்வாசிரம அண்ணா இருக்கானே அவன் பிள்ள மணி சாஸ்திரி தெரியுமா உனக்கு தெரியும் பிரிவா மடத்தில் பார்த்துருக்கேன் பரணிதரன் சொல்கிறேன் அவன் பெங்களூரில் இருந்தான் ஒரு நாலஞ்சு சிநேகிதால் கூட கலங்கரத்தில் காரில் எங்கேயோ போயிருக்கான் இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுத்து பெரியவா சொல்கிறேன் இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது அந்த ஸ்பாட்ல ரெண்டு மூணு பேர் காலி அதில் இவனும் ஒருத்தன் அதில் இவனும் ஒருத்தன் இவன் தலை ஒரு பக்கம் போடுத்து உடம்பு ஒரு பக்கம் போடுத்து ரயில்வே கிராசிங் தாண்டப்ப ரயில் வந்து அடித்து போடுத்து அப்படிங்கிற பெரியவாலை அதாவது ஒரு சோகத்தில் பிள்ளையை இழந்த ஒரு அம்மாவுக்கு மகா ஆறுதல் சொல்கிற போது எந்த சம்பவத்தை சொல்கிறார் தன்னோட குடும்பத்தில் தன்னோட பூர்வாசிரம குடும்பத்தில் நடந்த ஒரு விபத்து மகாபிரிவா சொல்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்